Hi friends, welcome to Devi Kitchen. Vanga friends, iniki mutton kulambu eppadi pandradhen paakalam. Adupula cooker vechittu oil vittukuren. Oru 4 spoon oil vittiruken. Oil vittittu namba spices la add pannikalam. Patta, lavangam, rendu elaka, birinji ela idella add pannikalam. Nalla porinju varatum. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த டைம்ல நான் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டு நல்லா வணக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த டைம்ல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கேன் கரெக்டா இருக்கும் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போற வரையில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் களி வச்சிருக்கேன் மட்டன் 1/4 கிலோ மட்டன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் எப்பவுமே நான்வெஜ் குழம்புக்கு மஞ்சள் தூள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ரஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்க போறேன் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்ங்கறீங்க 3-4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டுட்டு மூடிக்கலாம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு மூடிக்கலாம் ஒரு 4-5 விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் அது வரலியோ பக்கத்து அடுப்புல ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன் கடாயில நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதுலயே 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு தட்டுக்கு மாத்திக்கலாம் அதே கடாயில நான் வந்துட்டு 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் திருகண தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து மட்டன் குழம்பு செய்யும் போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும்
வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த கொத்தமல்லி ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் அப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சாச்சு. பாருங்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வதக்கிட்டு இருந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அதையும் இந்தமாரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுது அதே ஜாரில் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிய வரட்டும். நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லிக்கு தான் வந்துட்டு மட்டன் குழம்பு சாப்பிட போகிறோம். டிஃபனுக்காக தான் செஞ்சுருக்கோம். காலையில் டிஃபனுக்காக பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சு வருது. இட்லி ஒரு பக்கம் நான் ஊற்றி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்தமாரி மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 to 20 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.